அப்பா பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம். சீஸ், பாதி சீஸ், வெண்ணெய் பாதி போட்டிருக்கேன்ப்பா. வெண்ணெய் உருகின உடனே 4 துண்டு இஞ்சி குட்டி குட்டி துண்டாகவும், 3 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 குட்டி குட்டியாக நறுக்கி கீறி போட்டிருக்கேன்ப்பா. அது கூட தக்காளி ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டு வதக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிருச்சுப்பா. ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு அந்த கீட்லேயே போட்டு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கிறோம். தக்காளி சட்னி மாதிரி அரைச்சிக்கிறோம். அதில் ஆறட்டும். நல்லா ஆறுனதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தக்காளி சட்னி மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். அரைச்சிக்கிட்டு அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டை, அதே வடைச்சட்டிலேயும் ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 கிராம்பு 1 குட்டியாண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ குட்டியா, 1 பிரிஞ்சி இலை, 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கத ஊற்றிடுறேன். அரைச்சி வச்சுருக்கத ஊற்றி நல்லா கிண்டி விடணும். 1 வதக்கு அதுலேயே வதக்கணும். இது 1 வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, தக்காளி 3 போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு, அந்த புளிப்பு தன்மை எடுக்கிறதுக்கு சுகர் 1 ஸ்பூன் சுகர் போட்டு, கறி மசாலா பொடி 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, வெறும் வத்தல் பொடி, வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுவோம். நல்லா கொதிச்சிருச்சுப்பா. அப்படி இப்போ பன்னீரை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க வச்சா பன்னீர் கிரேவி ரெடி. ரெடியான்னு பார்ப்போம்ப்பா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிடலாம். சூப்பராக இருக்கா. இப்போ கீழே இறக்கி வச்சு, கீழே இறக்கி வச்சு கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சு 1 நசுக்கு நசுக்கி தூவினோம்னா நம்ம கடையில் ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான்ப்பா, பன்னீர் கிரேவி ரெடி. உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.